ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 5வது ஒருநாள் போட்டியில ஆஸ்திரேலிய அணி 32 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் வந்து நடந்துச்சு. இதுல முதல் 4 போட்டிகள்ல இந்திய அணி தலா 2 போட்டியிலையும் ஆஸ்திரேலிய அணி தலா 2 போட்டியிலிருந்து வெற்றி பெற்றுட்டாங்க. இதன் மூலமா தொடர் யாருக்கு அப்படின்னு தீர்மானிக்கிற போட்டி வந்து நடந்துச்சு. இதுல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா வந்து முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க. முதல் விக்கெட்டுக்கு களமிறங்கிய ஆரன் பிஞ்ச் மற்றும் உஸ்மான் கவாஜா இவங்க இரண்டு பேரும் முதல் விக்கெட்டுக்கு 73 ரன்களை வந்து சேர்த்தாங்க. ஆரன் பிஞ்ச் 27 ரன்கள் ஆட்டம் இழந்தாரு. சிறப்பாக விளையாடிய உஸ்மான் கவாஜா 100 ரன்களை கடந்தாரு. ஹான்ஸ் கப் 52 ரன்களை எடுத்தாங்க. 50 ஓவர் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 272 ரன்கள் எடுத்திருந்தாங்க. பின்னர் 273 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோடு களமிறங்கின இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா தொடக்க வீரர்களா தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் களமிறங்கினாங்க. இதுல சிகர் தவான் 12 ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாரு. கேப்டன் விராட் கோலி 20 ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாரு. ரிஷப் பந்த் மற்றும் விஜய் சங்கர் தலா 16 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க. ஓரளவு நிதானமா விளையாடிய துணை கேப்டன் ரோஹித் சர்மா வந்து 56 ரன்கள் எடுத்த நிலையில அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. அதன் பிறகு எல்லா பேட்ஸ்மேன்களையும் அவுட் ஆக இந்திய அணி 132 ரன்களுக்கெல்லாம் 6 விக்கெட் இழந்து தடுமாறிட்டாங்க. இந்திய அணி கண்டிப்பா ரொம்ப ஒரு மோசமான தோல்வி வந்து தழுவ போறாங்க அப்படின்னு நினைச்சப்பதான் கேதார் ஜாதவ் மற்றும் புவனேஸ்வர் குமார் இவங்க இரண்டு பேரும் ஜோடி சேர்ந்தாங்க. இந்த அணி 8வது விக்கெட்டுக்கு மொத்தம் 91 ரன்களை வந்து குவிச்சாங்க. வெற்றிக்கு அருகில சென்ற இந்த நிலையில இவங்க இரண்டு பேரும் விளையாடிய விதம் இந்திய ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கடைசியில 4 ஓவருக்கு 50 ரன்கள் தேவை என்ற நிலையில பாத்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் வந்து அவுட் ஆயிட்டாரு. அடுத்த பால்லயே பாத்தீங்கன்னா கேதர் ஜாதவ் அவுட் ஆயிட்டாரு. கடைசியில இந்திய அணி 50 ஓவர் முடிவுல 237 ரன்களை எடுத்த நிலையில அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி வந்து 35 ரன்கள் வித்தியாசத்துல வந்து தோல்வியை தழுவிட்டாங்க. இதன் மூலமா 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர ஆஸ்திரேலிய அணி வந்து 3-2 என்ற நிலையில வந்து கைப்பற்றிட்டாங்க. இதுல முதல் 2 போட்டியில இந்திய அணி ஜெயிச்சிருந்தாலும் அடுத்த வரிசையா 3 போட்டிகள் ஆஸ்திரேலிய அணி வந்து வெற்றி பெற்று மாசா வந்து தொடர வந்து கைப்பற்றி இருக்காங்க. இது வந்து இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் இறுதி முதல் உலக கோப்பை வந்து தொடங்க இருக்கிற இந்த நிலைமையில சொந்த மண்ணிலேயே உடனே தொடர கை இழந்திருக்கிறது வந்து இந்திய அணிக்கு வந்து பெரும் பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த தொடரை இழந்ததுக்கு முக்கிய காரணமே இந்திய அணி கேப்டன் விராட் கோலி வந்து அணி வீரர்களை வந்து அடிக்கடி மாற்றம் செஞ்சதுதான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.